உங்க இன்ஸ்டால்மென்ட் வீட்டுக்காரர் நான் கொஞ்சம் பார்க்கணுமே. அவர் அடுப்படியில பாமோட சுத்திட்டு இருக்காரு. பயங்கரமான பதிபக்தி தான். என்னங்க? அட வட சுத்திட்டு இருக்கல்ல. என்ன ரொம்ப பரதாமா இருக்கறா? என்ன வைகுட்டா? கூப்டியா? கூப்டீங்களா? நீங்க பூலோகம் இவங்க வைகுண்டமா? உங்க தங்கச்சிக்கு சிவலோகம்னு பேர் வச்சிருக்கலாமே. என்ன அப்படி பாக்குறீங்க? ஆமாவட சுட்டதா சொன்னாங்க. அதான் ஊர்ந்து ஊர்ந்து வரீங்களான்னு பார்த்தேன். அப்ப தவள வடனை தவி தவி வரணுமா? இப்ப வடை சுடுறீங்களா? அது எதுக்கு? நான் பொண்ணு பார்க்க வர்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சா? என்னது பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? பின்ன என்ன தின்னு பார்க்க வந்திருக்கேன்? ஏமா தம்பி பொண்ணு பார்க்க வரேன் நீ சொல்லவே இல்லையே. போண்ணா வாங்க 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 உட்காருங்க. இருங்க உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரேன். குடிக்க தானே? உங்க கைய நிட்டுங்க, நல்ல வரல நிட்டுங்க. கை ரொம்ப சுத்தங்க. வச்சுக்கங்க. உங்க நாக்கு நிட்டுங்க. வேணாங்க. ஏங்க இப்படித்தான் ஒரு தடவை போஸ்ட் ஆபீஸ்ல நாக்க நீட்ட போய் அதுல அவன் ஸ்டாம்ப தொட்டு ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். அடிக்கடி நீட்ட மாட்டான். எப்படா தேவைப்பட போது நீட்டுறது வழக்கங்க. இப்ப தேவைப்படுத நீட்டுற. நல்ல குருமையா இருக்கு. அப்ப பல்ல காட்டுங்க. பல்லு 32 முழுதா இருக்கு பாருங்க. அதுக்காக வீணா கடிக்க மாட்டேங்க உங்க தங்கச்சிய. தம்பி மச்சான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உங்க உடம்பு விஷயத்துல கொஞ்சம் உறுத்தல். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க. அதனால தான் தங்கச்சி கொடுக்க முடியலன்னு சொல்றேன். என்னங்க நீங்க குறையே இல்லாம இருக்குது ஒரு குறையா? ஆமா தம்பி என் தங்கச்சிய ஏதாவது உடம்புல குறையில ஒண்ணு தான் கட்டி கொடுக்கணும்னு எங்க சாமி வந்து கடவுளை சொல்லிட்டு போச்சு. ஐயோ உங்களுக்கு உடனே கோயில் கட்டி அஷ்டபத்தின மகா கும்பாபிஷேகம் பண்ணுங்க. தம்பி என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க மடத்தனமான ஆசை என்னது? இல்ல உங்களுடைய மூடத்தனமான ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ஏமிட ராமு எந்த கோசமே தெமிக்கிட ராமு தீனி கோசமே தெமிக்கிட ராம் உங்க பாட்டே இவ்வளவு நல்லா இருக்க, உங்க ஜோசியர் எவ்வளவு நல்லா இருக்கோ. உட்காருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல டயர் திருச்சிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒத்துவே இருக்குது. எப்படி ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறோம்னு சொல்றேன். ஓ உங்களுக்கு திருக்கிற வேலை தானா? பார்த்தேன் ஜாப். அண்ணே விஷயத்துக்கு வாங்க. என் தங்கச்சி உங்களை பத்தி சொல்லிச்சு. மூஞ்சிய பார்த்தால புட்டு புட்டு வச்சிருக்கலாமே. ஆமா ஆனா உங்க மூஞ்சிய பார்த்தா புட்டு ஞாபகம் வரல, லேகிய நினைப்பு தான் வருது. என் மூஞ்சில அவ்வளவு மருத்துவர்களை தாண்ட மாட்டதா? ஆமா உங்க மூஞ்சில வழியிற கலைய குழைச்சா குளிக பண்ணலாம், சுரண்டனா சூரணம் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இப்படி ஒரு விளக்கண்ண குடிச்ச மூஞ்ச நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என் மூஞ்சிய இப்படி வரி வரியா வர்ணிச்சது யாருமே இல்ல. உண்மையிலேயே நீங்க நரிக்கல் சோசியம் தான். திருக்கால ஜோசியர் ஏதோ ஒண்ணு விடு. சோழீஸ்வரா 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 சோழீஸ்வரா. ஏங்க இந்த சோழீஸ்வரா சோழீஸ்வரான்னு சொல்றீங்களே, அவர் யாரு? யாரா? அவரு அமெரிக்க ஜனாதிபதியோட அண்ணன் மகன். ஓஹோ அட்ரஸ் வேணுமா? ஆள பாரு, அவரு நான் கேக்குறத எல்லாம் குடுக்கற என் இஷ்ட தெய்வையா. அப்படியா? சோழீஸ்வரா சோழீஸ்வரா. ஆமா நீ எது கூப்பிடுற? சோழீஸ்வரன் எனக்கு ஏதாவது குடுக்க மாட்டானா? அவரு புண்ணா கடையா வச்சிருக்கிறாரு, நீ கேக்குறதெல்லாம் புட்டு புட்டு குடுக்கறதுக்கு. ஜோ என்ன எதுக்கே கூப்பிட்டா? அட என் தங்கச்சி சோசியம் பாக்கணுமியா? உன் தங்கச்சிக்கு ஜோசியம் சந்தேகம் வராதா? பின்ன குட்டியான மாதிரி இருக்கிற உனக்கும்
குஞ்சல் ஆடு மாதிரி இருக்கும் இவளுக்கு என்ன அத சொல்றீங்களா? நான் வகுத்துல இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி புள்ளையா கூப்பிடுவாங்களா, என் தங்கச்சி வகுத்துல இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி சிலுக்கு போட பாப்பாங்களா, அதனாலதான் சிலுக்கு அப்ப வந்துடுச்சா சிலுக்கோட அம்மா? ஆமாங்க, அதான் குலுக்கல்ல விழுந்த எவர் சில்வர் குறம் மாதிரி பொண்ணு பல 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 பலன்னு இருக்கா, தல தலன்னு இருக்கா, நல்ல விளைச்சல் கருப்பட்டே எட்ட போட்டு வளர்க்கறீங்க பாத்து, எட்டி தண்ணி ஊத்தி பூச்சி வந்து அடிச்சு வளர்க்கற யாரேனே? அவர் கிடக்குறாரு, அவர் அப்படித்தான் ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசுவாரு, நீங்க பாருங்க. அவங்களே சொல்லிட்டாங்கோ, நான் பாக்குறேன். கையா அதான சோழீஸ்வரா சோழீஸ்வரா சோழீஸ்வரர் என்ன சொல்றாரு? கட்டிக்க போற மாப்பிளைய கையோட கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. மாப்பிள மாப்பிள ஜோ இங்க இருக்கையா? மாப்பிள இங்க இருக்கியா? சரியான கருப்பட்டி மட்டியாதீங்க, அவசரம் பண்றிய. மாப்பிள நாளை காலையில சரியா டான்னு 8 மணிக்கு 4 காலோட ஒரு திருவோட்டோட வந்து வீட்டு வாசல் முன்னாடி நிப்பாரு. 4 காலா? 4 கால்னா 2 கால் 2 கட்டை. சரியா ஞாபகம் வச்சுக்க, டான்னு 8 மணி, 2 கால் 2 கட்டை, 1 திருவோடு. இவன் தான் உண்மையான சோசியக்காரன். நம்ம நினைச்சபடி அங்கீகாரத்தோட மாப்பிள வந்து நிக்க போற பத்தியா? சோழீஸ்வரா சோழீஸ்வரா, 8 மணியாச்சு இன்னும் காணாம. தாயே பசிக்குதம்மா. மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சா? அடச்சே மாப்பிள உனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு வா. அதனாலதான் அவருக்கு பதிலா நான் டூப்பா விழுந்தேன். சாமி என்னங்க இது, நான் பிச்சைக்காரங்க. அட நான் கூட பிச்சைக்காரன் தான், சொல்லவே இல்ல நீங்க. அடச்சே என் தங்கச்சி தாலி பிச்சை கேக்குறேன். மாப்பிள எப்படியாவது என் தங்கச்சியை கட்டிக்கங்க. என்ன இது, வயிற்று பசின்னு கேட்டா வயசு பண்ண தரங்கிறானுங்க, இப்படி ஒரு யோகமா? மாப்பிள நல்ல நேரம் வலது கட்டை எடுத்து வச்சாங்க. எனக்கு வலது கட்டையா? ஆனா மாப்பிள ஒரு காலி இதுன்னு சொல்லல. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அம்மா தையல் நாயகி ஆரம்பிச்சிட்டு ரெடியா? இத வந்துட்டே நீ ஓடியா 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 ஓடியா. மாப்பிள பாத்தியா? மணமகனே மாறு கண்ணா வாவா, வலது கட்டைய எடுத்து வச்சு வாவாங்க. சாமி இத புடிங்க, ஏங்கில குடுத்து போயிட்டானே. என்னங்க ஒரு காலை ஒடிச்சு வச்சிருக்கீங்க? அத எங்க வீட்டுக்காரர் தான் உடைச்சு வச்சாரு. ஏன்னா ஊனம்னா அவருக்கு ரொம்ப ஆசை. நானும் ஊனம் தான், நல்ல வேளை உங்க காலை உடைக்காம இருந்தாரு. எங்க கொஞ்சம் இப்படி வாங்க, இத புடிங்க மாப்பிள. எங்க அந்த ஆளு உடம்புல கெட்ட நாட்டம் மாறுது, 10 நாளைக்கு பிளீச்சிங் போட்டு போட்டு தேய் தேய் தேய்ச்சாலும் நாட்டம் போகாது போல இருக்க. ஓடியே அறிவேட்டவளே, சேத்துல ரெண்டு செந்தாமரம் பிள்ளைக்கு. அடாடாடா, அந்த ஓரம் கட்டின கண்ணழகு ஒண்ணு போதாதா? வா மாப்பிள, உங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு? பக்கத்து தெருவுல பிச்சை எடுக்கிறாருங்க. சரி, உங்க அம்மா சொந்த ஊர்லயே பிச்சை எடுக்கிறாங்க. என்ன பாரம்பரியம் மாப்பிள, உங்களுக்கு சொத்து எவ்வளவு தேரும்? 10 திருவோடு தேருமுங்க. அது போதுமே, இத வச்சே என் குடும்பத்தை ஓட்டிடுவேன். ஐயா அட அட அட, இந்த பிச்சைக்காரன் சொல்ல தாங்க முடியல. மாப்பிள உங்களை இல்ல, அம்மா பசிக்குதே. நீ மாப்பிளைக்கு விருந்து போய் அந்த பிச்சைக்காரன் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுற. நீங்க பொண்ணுக்கு பண்ணி பொண்ணு எங்க வரும்? பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு போடு தாயே. ஐயா பசிக்கு ஐயா, பிச்சைக்கார ஐயா. அதுதான் பிச்சைக்காரங்களா உன் மூஞ்சில தாண்ட மாட்டேன். நொண்டிங்க ஐயா. நான் என்ன குருடுன்னு சொன்ன தெரியுது? மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. சோழீஸ்வரா சோழீஸ்வரா. என்ன தைரியம் தான், அந்த சோசியர் மகான் சொன்ன மந்திரத்தை நீ சொல்லுவ?
எப்படி இந்த மரமட்டைக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்னது இல்லீங்க, தாவணி 8 மணி, ரெண்டு கால் ரெண்டு கட்டை, பொறுத்து ரோடு. அந்த பிச்சைக்காரன் மாப்பிள்ளை ஏற்கனவே வந்துட்டாருயா? ஏற்கனவே வந்தாச்சா? வந்திருக்க முடியாத. அது எப்படி உனக்கு தெரியே? அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா போடுற, ஒழுங்கா உட்கார். அட பாவிங்களா, எவன் சாப்பிட்ட மிச்ச மீதி எனக்கு போட்டுறாக்குறீங்களா? ஐயோ ஐயோ, மணி 8:30 ஆயிடுச்சு. இந்த பாலா போன கெடிகாரைய கெட்டி மேல தேக்கி எடுத்துடும் போல் இருக்கு. ஐயலே கிழிச்ச, 8 மணிக்கு சொன்ன 8:30 வருது. இங்க யாரோ ஒரு அசல் பிச்சைக்காரன் வந்து அவ ஒன்றரை கண்ணாலே இல்ல ஓர கட்ட பாக்குறாயோ? ஒன்றரை கண்ணால ஓர கட்டானா? அவனை வெட்டிடட்டுமா? ஆமா, என்ன கட்டிக்கிறதுக்கு வழி பாரு, நான் வெட்டுறதுக்கு வழி பாக்குறேன். இத பாரியா, அவனை எப்படியாவது இன்னைக்கு சமாளிச்சு வழி அனுப்பிடுறேன். சரி, அவனை நாளைக்கு வர சொல்லுமா, கைரேகிய வச்சு அவனை காலி பண்ணிடுறேன். ராமு ஏ மிடராமு, எந்த கோசமே தேவிக்கிடராமு. சோழீஸ்வரா சோழீஸ்வரா, மனுஷங்கால பிடிக்காதே, அது அநாகரிகம். என்ன பண்பாடு, என்ன பண்பாடு! நீங்க திருட்டு முடி முடிச்சாலும் பெரிய தீர்க்க தரசிங்க. நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு, வந்து பாக்குறீங்களா? அதுக்குத்தானே வந்திருக்காங்க. ராமுட ராமு ஏமிட ராமு, எந்த கோசமே தெமிக்கிட ராமு, தேனி கோசமே தெமிக்கிட ராமு. இவர்தான். என்ன ஒரு கையால கும்பிடுறாரு? அவருக்கு ஒரு கை நெட்ட, இன்னொரு கை குட்ட. ஒரு கண் சைட் அடிக்க, இன்னொரு கண் சைட் அடிக்க. அவர் என் தங்கச்சியை பார்த்தார்னா என் பொண்டாட்டிய பார்த்த மாதிரியே இருக்கும். கொடுத்து வச்சவன் ஒரே கல்ல ரெண்டு மாவெடுக்கா. மாவெடுக்க அண்ணா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அண்ணா. அவரை பத்தி சொல்லுங்க. அது மட்டுமா, இவர் உழைச்சி பார்த்தா தங்கம், சிரிச்சா சிங்கம். பாத்தீங்களா, இவர்கிட்ட இருக்கிற சிறப்பு அம்சமே இந்த சிரிப்பு ஒண்ணுதான். ஜகமெல்லாம் பாதாள கரண்டி போட்டு தோணா கூட இந்த மாதிரி பவுசுள்ள மாப்பிள்ள கிடைக்க மாட்டான். நீங்க பேசிட்டே இருங்க, நான் டிகிரி காப்பி கொண்டு வரேன். தம்பி, உன்னை நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வருதப்பா. ஏன் சாமி? தேக்கு கட்டியா இருக்கிறவன் உடம்பு சீக்கிரத்துல தீக்கிரையாக போகுது. என்ன சாமி, என்ன சாமி சொல்றீங்க? இந்த தையல் இருக்காளே, அவளுக்கு செவ்வா தோஷம். அப்படின்னா அவளை கட்டிக்கிறவன் அடுத்த நாளே. அதனாலதான் நீ பிச்சைக்காரன் தெரிஞ்சும் உனக்கு பொண்ணு கொடுக்கறான். ரொம்ப நன்றி சாமி, நான் தப்பிச்சேன். உங்களை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் சாமி. அம்மா தாயே, அம்மா தாயே. அப்பா, இப்ப நான் தப்பிச்சேன். சோழீஸ்வரா, என்ன காப்பாத்திட்டா? கருப்பட்டி வரா. மாப்பிளைக்கு உங்களுக்கு டிகிரி காப்பி போட்டு கொண்டாந்து இருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க. எங்க மாப்பிளைய கண்ணா? ஓடிட்டான். எங்க? பிச்சை எடுக்க. ஏன்? உன் தங்கச்சியை கட்டுறதை விட பிச்சை எடுக்கிறத மேல ஓடிட்டான். என்னையா சொல்ற? உன் தங்கச்சிக்கு செவ்வா தோஷம் இருக்குன்னு சொன்னையா? ஓடிட்டாயா? என்னது செவ்வா தோஷமா? ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு பரிகாரமே இல்லையா? பரிகாரம் இருக்குது, இருக்குது. நாலகால 8 மணிக்கு செய்ய போறோம் யாக குண்டத்துல. இந்த பொண்ணுக்காக பிறந்த மாப்பிள்ளை திடீர் விஜயம் செய்வார். ஓகைனாலே நாளை சாமியார் ரூம் உள்ள போன உடனே இந்த பொண்ணு மனக்கோலத்தில் அலங்கரிச்சு பின்னாலேயே அனுப்புங்கள். எல்லாரும் நல்லபடியாக நடந்துடும். முடிச்சிட்ட ஈஸ்வரா, ஒண்ணு வேற மனக்கோலத்துல இருக்கு. ஆமா, இந்த சோழீஸ்வர சாமி வாரம்னு சொல்லிச்சு. என்ன காணமே, அவசரப்படாதீங்க, வந்துருவாரு. மனக்குளத்துல இருக்கு, சீக்கிரம் யாகத்தை வளங்க. கமரமே வந்து கதவு முடுகோ. புட்டிடுறோம், சீக்கிரம் புட்டு. பத்தியா, பாலு பழம் பூ எல்லாம் உனக்காகத்தான். எவ்வளவு சாமர்த்தியமா கொண்டு வந்த தெரியுமா? போங்க, நீங்க என்னமோ சாந்தி பண்ணுவீங்கன்னு பார்த்தா
சாந்தி முகத்தையே முடிச்சிருவீங்க போல இருக்கே. கரெக்ட்டா புரிஞ்சிட்டியே. உங்க அண்ணன் உள்ள மூக்க நீட்டிறதுக்குள்ள பாலடி குடிக்கிறே. எனக்கு பால் குடிச்சு பழக்கம் இல்ல. சரி பாத்தியாவது நீ முடிச்சா சாப்பிடணும். நீங்க பாதி நான் பாதி. இப்போ திராட்சப்பழம் எட்டு பேரும் ஒரே நேரத்துல என்ன யாக வளர்க்கணும்னு போனாங்க? ரொம்ப நேரம் ஆச்சு சத்தத்தையே காணா. ஒருவேளை மௌன யாகம் நடத்துறாங்களோ? இருக்கு இருக்கோ ஜலனுடைய பாப்பாவா. போங்க இவ்வளவு தானா? இன்னும் நிறைய இருக்கு. இது என்ன யாகம் புதுசா இருக்கு? அக்காங்க யார் அவன் கரடி பூந்தா மாதிரி? ஐயோ மாமா மாமா மாப்பிள மாப்பிள இதோட நிறுத்திக்கங்க, மத்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். மச்சானே சொல்லுங்க, நீங்க என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக நான் டெஸ்ட் பண்ணேன். நீங்க பிச்சைக்காரன வந்தது சோசியன வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். என் நண்பனத்தான் பிச்சைக்காரன நடிக்க சொன்னேன். எப்பா சிரிப்பு சிங்காரம் இங்க வாப்பா. இவன் தான் அடுத்த வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த யாகத்தை மச்சா உங்க மூளையே மூளை, உங்க மூளைய அமெரிக்கால கொண்டு போய் வைக்கல. சிவபெருமா மாதிரி ஒரு சத்திய சோதனையோ பண்ணிட்டீங்களா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.